வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம பேச போற படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன கல்யாண சமையல் சாதம் படத்தை பற்றி தான் ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரசன்னா லேகா வாஷிங்டன் டெல்லி கணேஷ் உமா பத்மநாபன் கிரேசி மோகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அரோரா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு சினிமோட்டோகிராஃபி வந்து கிருஷ்ணன் வசந்த் பண்ணியிருக்காரு ஆர் எஸ் பிரசன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் ரகு அண்ட் மீரா ரெண்டு பேருக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் மொத்த படமுமே ரகுன்ற கேரக்டர்ல வந்து பிரசன்னா பிளே பண்ணியிருக்காரு அண்ட் மீரான்ற கேரக்டர்ல வந்து லேகா வாஷிங்டன் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேர் கல்யாணத்துலேயும் நடக்க போறேன் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வர சின்ன சின்ன சண்டைகள் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்புறம் இது மட்டும் இல்ல ஹீரோக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் வருது இந்த பிரச்சனையை எப்படி ஹீரோ ஃபேஸ் பண்றாரு கடைசியில் இந்த கல்யாணம் எப்படி நடந்தது இது எல்லாம் தான் இந்த கல்யாண சமையல் சாதம் படத்தோட கதை இந்த படத்தோட தொடக்கமே லேகா வாஷிங்டன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் தீபா வெங்கட் அண்ட் தீபா வெங்கட் வந்து லேகா வாஷிங்டனுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அது உண்மையிலே பிளஸ்ன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு ரசனா வந்து ரகுன்ற கேரக்டர்ல ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருக்காரு அண்ட் முக்கியமாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வர எல்லா சீன்ஸுமே காமெடியாக வந்திருக்கு இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக டெல்லி கணேஷ் சார் ஆகட்டும் உமா பத்மநாபன் ஆகட்டும் அப்புறம் மத்த கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே அவங்க அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கே கொண்டு போயிடும் அளவுக்கு படத்தோட விஷுவல்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு அண்டு இன்னொன்று என்னன்னா டைலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பலன்னே சொல்லலாம் படத்தில் வர எல்லா டைலாக்ஸுமே ரசிக்கும்படியா இருக்கு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே பெரிய பிளஸ்ன்னு தான் சொல்லணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட ஒன்னா மரஜா இருக்கு சூப்பராகவே இந்த படத்துல அடல் கண்டன் கொஞ்சம் இருக்கிறதுனால என் ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது பட் எங்ஸ்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒர்த்தான படம் தான் ஒரு சூப்பரான காமெடி ரொமான்டிக் என்டர்டெய்னராக இருக்கும் ஒரு ஃபீல் குட்டான நம்ம கவலையெல்லாம் மறந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஒரு அண்டர் ரைட்டட் படம்னு கூட இந்த படத்தை சொல்லலாம் நிறைய பேருக்கு போய் சரியாக ரீச் ஆகாத ஒரு படம் அண்ட் பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்பவே ஃபேவரெட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வணக்கம் அண்ட் வெல்கம்